ஹாய் வணக்கம். இன்றைக்கி கேஆர்எஸ் சமையலில் நம்ம தேங்காய் பருப்பி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்திலே கீழே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க தேங்காய் பருப்பி ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இந்த கப்புக்கு ஒரு கப்பு. இப்போ சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சர்க்கரை வந்து நம்ம பிசுபிசுப்பு வர்ற வரையாக காய்ச்சணும். கம்பி பதெல்லாம் வரணும்னு அது அவசியம் இல்லை, நல்லா பிசுபிசுப்பாக வரணும். அது வரையாக நல்லா காய்ச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி தேங்காய் வந்து எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பிசுபிசுப்பு வந்ததை நம்ம போட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு, பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை வந்து உங்களுக்கு கம்மியாக வேணால் கூட கம்மியாக சேர்த்துக்கலாம், இல்லை அதிகமாக வேணாலும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சக்கரை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிச்சு, நல்லா நுரக்கட்ட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பிசுபிசுப்பு வந்துடும் நமக்கு. பாருங்கள் நல்லா பிசுபிசுன்னு வந்துடுச்சு. இன்னும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். இந்தளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவலை போட்டுடலாம். தேங்காய் துருவல் போட்டுட்டு சுருண்டு வர வரையாக கிண்டணும். நான் கொஞ்சமாக சுக்குத்தூள் போட்டிருக்கேன் வாசனைக்கு, நீங்கள் ஏலக்காய் தூள் கூட போடணும்னா போட்டுக்கலாம். நல்லா கிளற ஆரம்பிச்சிடுங்க. நல்லா சுண்டிடுச்சு தண்ணி. நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரும். கிளறிட்டே இருங்க, கொதிக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக கடல மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் சர்க்கரை அப்படின்னா அரை கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக கடல மாவு எடுத்துக்கணும். இந்த கடல மாவு வந்து நம்ம போடுறது கட்டிக்கட்டும், அதனால் அந்த கடல மாவை நல்லா தேய்ச்சி விடணும் பாத்திரத்தில். கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதை உடச்சி விடணும். இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. இந்த ஓரத்துலலாம் கட்டி பாருங்கள், அது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சரியாயிடும். தண்ணி வத்துறதுக்கு முன்னாடியே இது பண்ணிடணும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இன்னொரு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதில் ஊற்றிட்டு ஆறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கணும். நெய் அப்ளை பண்ணிடுறேன் பிளேட்டில். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தேங்காய் இதுவை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா சேஃப் வர மாதிரி தட்டி விட்டுடலாம். தட்டிட்டு நல்லா கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். லைட்டாக கட் பண்ணும்போது லைட்டாக வெது வெதுன்னு இருந்தால் போதும், ஃபுல்லாக ஆறிட்டால் கூட கட் பண்ணுறதுக்கு நல்லா வரும். நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து கட் பண்ணலாம். நல்லா தட்டி வச்சாச்சு. இப்போ நான் கட் பண்ணிடுறேன்.
ஆறிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக வெது வெதுன்னு இருக்குது, நல்லா ஆறினதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நெய் வேணால் ஸ்பூன் இதில் கத்தியில் தடவிக்கலாம். நான் நெய் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன், அதனால் நான் நெய் வந்து லிமிட்டடாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் மேலேயே கூட லைட்டாக நெய் தடவிட்டு இது பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு கூட ஒட்டாது, நல்லா வரும். பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான வேலை தான், 10 நிமிஷம் கூட ரொம்ப அதிகம்தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது புதுசாக டிஷ் எதனா பண்ணணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது KRS சமையல், நான் உங்கள் முத்து, இது நம்ம சமையல் அறை. தேங்க்யூ.